குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் வந்தே குரு குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி முய்ய அவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பருமானாலே மயர்வரம் அதிலும் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் பன்னிருவர் அந்த பன்னிருவரும் மருளை செய்த பாசுரங்கள் மொத்தத்தினுடைய தொகுதி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று வழங்க பெறுகிறது ஏறக்குறைய நாலாயிரம் பாசுரங்களை உடையபடியினாலே நாலாயிரம் என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் முதன் முதலிலே நம்மாழ்வாரிடத்திலிருந்து நாதமுனிகள்தான் யோக நிலையிலே அவற்றை பெற்றார் பெற்று அவர்தான் வரிசைப்படுத்தினார் ஆழ்வார்கள் அவதரித்த கிரமத்திலே திவ்ய பிரபந்த பாசுரங்களை அமைக்காமல் அவர் வேறு பல காரணங்களாலே வேறு பல அர்த்தங்களை தெரிவிப்பதற்காக வெவ்வேறு வகையிலே அதை வரிசைப்படுத்தினார் ஆழ்வார்களிலே சிலர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் ஒரு பத்து திவ்ய பிரபந்தங்களை முதலாயிரம் என்ற தொகுதியிலே அமைத்தார் நாதமுனிகள் அடுத்தபடியாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த மூன்று திவ்ய பிரபந்தங்கள் அவற்றை இரண்டாவதாயிரத்திலே வைத்தார் ஆயிரத்திலேயும் ஆழ்வார்கள் பலரும் அருளி செய்த ஒரு பத்து திவ்ய பிரபந்தங்களை மூன்றாவதாயிரமான இயற்பா என்கிற ஆயிரத்திலே அமைத்தார் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஆயிரம் அது மட்டும் நான்காவதாயிரமாக கொள்ளப்படுகிறது என்று இப்படி நாலாயிரத்தினுடைய ஒரு அடைவு கிரமம் சொல்லப்படுகிறது அதிலே மூன்றாவதாயிரமான இயற்பாவிலே முதல் ஆழ்வார்கள் நால்வர் பொய்கையார் பூதத்தார் பேயார் திருமணிசி ஆழ்வார் ஆகிய நால்வர் அனுகிரகித்த அருளி செய்த அந்த திருவந்தாதிகளை நாம் பார்த்து அனுபவித்து முடித்து விட்டோம் இப்பொழுது அந்த திருவந்தாதிக்கு அடுத்தபடியாக திருவருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் அது இடம்பெற்றிருக்கிறது அதாவது இயற்பாவிலே ஐந்தாவது பிரபந்தமாக இடம்பெற்றிருப்பது நம்மாழ்வாரர்களை செய்த திருவருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம் அதை இன்றைய தினம் முதற்கொண்டு அனுபவிக்க தொடங்குகிறோம் திருவருத்தம் என்கிறது பாசுரங்களும் மிகவும் பெரியவை அதில் இருக்கக்கூடிய கருத்துகளோ மிக மிக ஆழ்ந்தவை அவற்றையெல்லாம் விளக்குவது என்பதே மிகவும் கடினமான காரியம்தான் இருந்தாலும் எம்பெருமானுடைய அருளையும் ஆழ்வாருடைய அருளையும் மற்றும் ஆச்சாரியர்களுடைய அருளையும் முன்னிட்டு கொண்டு இயன்ற வரையிலே அதை மிகவும் சுருக்கி எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்லலாம் என்று நான் தொடங்குகிறேன் இந்த திருவிருத்தம் என்கிற திவ்ய அப்படிப்பட்ட பெயர் வருவதற்கு என்ன காரணம் என்றால் விருத்தம் என்கிற வடமொழிச் சொல் அது செய்தி சில செய்திகளை சொல்லுகிற பொழுது விருத்தம் என்ற சொல்லாலே சொல்லுவார்கள் இது நம்மாழ்வாரை பற்றிய செய்தி இதில் இடம்பெற்றிருக்கிறபடியினாலே இதற்கு விருத்தம் என்று பெயராகி அது திரு என்கிற அடைமொழியோடு சேர்ந்து திருவருத்தம் என்று ஆகியிருக்கிறது என்று இப்படி சொல்லுகிறார்கள் இன்னும் பல பல காரணங்கள் சொன்னாலும் கூட இந்த ஒரு பொருளை நாம் கருத்திலே கொள்ளுவோம் இந்த திருவருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே நூறு பாசுரங்கள் அமைந்துள்ளன அதிலே முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும் நம்மாழ்வார் தாமான தன்மையிலே நம்மாழ்வாராகவே அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள் இடையிலே இருக்கக்கூடிய தொன்னூற்று எட்டு பாசுரங்களும் நம்மாழ்வார் தம்மை ஒரு நாயக்கியாக பாவித்து கொண்டு அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள் எம்பெருமானை நாயகனாக கொண்டு தம்மை நாயக்கியாக கொண்டு தம்முடைய நிலையை தாமே சொல்லுவது தம்முடைய நிலையை தோழி சொல்லுவது தம்முடைய நிலையை தாயார் சொல்லுவது என்று இப்படியெல்லாம் பாசுரங்கள் அமைந்திருக்கும் இது திருவாய் மொழியிலேயும் கூட நாம் நம்மாழ்வாருடைய அனுபவத்தை சில இருபத்தேழு பதிகங்களிலே பார்த்தோம் அதே போல் திருமங்கையாழ்வாரும் அருளி செய்திருக்கிறார் குலசேகர ஆழ்வாரும் அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் ஆக தொன்னூற்றெட்டு பாசுரங்கள் ஆழ்வார் நாயக்கி நிலையிலே அமைவ அருளி செய்வதாக இது அகத்துறை இலக்கணத்திற்கே அதாவது இலக்கிய ஒரு இலக்கியமாக இது திகழ்கிறது என்று தமிழாய்ந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அகத்துறை விஷயங்கள் அத்தனையும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன என்று ஆகினாலே அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற இந்த திருவிருத்தம் இதற்கு ஒரு தனியன் அமைந்திருக்கிறது இந்த தனியன் என்னால் இந்த திருவருத்தத்தை அனுசந்திப்பதற்கு முன்னாலே அந்த திருவருத்தத்தினுடைய பெருமையை சொல்லும்படியாக ஒரு பாயிரம் அந்த பாசுரம் அது அது என்ன சொல்லுகிறது என்னால் இது கிடாம்பி ஆச்சான் என்கிற ஆச்சாரியர் ஒளி செய்தது என்று சொல்லுகிறார்கள் அது என்ன பாசுரத்திலே அர்த்தம் சொல்லப்படுகிறது கருவிருத்த குழி நீத்த பின் கடுங்குழி விழுந்து இந்த கரு என்கிற ஒரு வருத்த குழி இருக்கிறதே அதாவது கர்ப்பவாசம் அதை நீற்ற பின் நாம் என்ன செய்கிறோம் காமக் கடுங்குழி விழுகிறோம் காமத்தை உண்டாக்கும்படியான இந்த உலக வாழ்க்கையிலே விழுகிறோம் அல்லவா காமக் கடுகுழி விழுந்து ஒரு விருத்தம் புக்கு உழலி உழல் வீர் என்ற நம்மையெல்லாம் பார்த்து சொல்லுகிறார் இப்படி நீங்கள் இதிலேயே உழன்று கொண்டிருக்கிறீர்களே இந்த செய்தியிலே ம அகப்பட்டு கொண்டு நீங்கள் இப்படி துன்பப்படுகிறீர்களே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்கிறார் அந்த ஆச்சாரியர் என்ன சொல்லுகிறார் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோணித்த திருவருத்தம் இந்த உயிரின் பொருள்கட்கு ஆத்மாவுக்கு நல்லது உண்டாகும்படியாக ஒரு வருத்தம் புகுதாமல் ஒரு வருத்தமும் ஒரு இடைவீடும் அதாவது இடையூறும் இல்லாதபடி இருக்கும்படியாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தம் ஒரு வருத்தம் புகுதாமல் குறுகயர்கோ நிறுத்த திருவருத்தம் அந்த திருவருத்தத்து ஓரடி கற்று திருவருத்தத்தில் ஓரடி கற்றாலும் போரும் திருவருத்தம் நூறு பாஜுரங்கள் அதில் ஓரடி கற்றாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் திருநாட்டகத்தே இரு மோக்லோகத்திலே போய் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லுகின்றார் ஹிரீர் திருநாட்டகத்தே ஒரு ஒருவிரத்தத்து ஓரடி கற்று ஈர் திருநாட்டகத்தே என்று திருநாட்டகத்திலே மோட்சலோகத்திலே இந்த உலகத்திலே பிறந்து இப்படி துன்பத்திலே உழன்று கொண்டிருப்பவர்களே நம்மாழ்வாரர் செய்த இந்த திருவருத்தத்தினுடைய ஓரடி கற்றீர்களானால் நீங்கள் போய் திருநாட்டிலே இருக்கலாமே என்று நமக்கு சொல்லுவதாக அப்படி திருநாட்டையே பெறக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பலனை தரக்கூடியது இந்த திருவருத்தம் என்று இந்த பாயிரம் காட்டியது அடுத்தபடியாக நம்மாழ்வார் அருள் செய்த திருவருத்தத்தினுடைய முதல் பாசுரம் எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வரும் அவரும் இந்த உலகிலே ஒரு நித்திய சம்சாரியாகத்தான் இருந்தார் இந்த உலகத்தை திருத்த வேணும் என்பதற்காக எம்பெருமான் என்ன செய்தான் அவருக்கு விசேஷமான அருளை பொழிந்து விசேஷமான ஞானத்தை கொடுத்தான் அந்த ஞானம் பெற்றவுடனே ஆழ்வாருக்கு என்ன தோன்றிற்று இப்பொழுது நாம் இருக்கிற இந்த உலகம் என்கிறது மிகவும் தாழ்ந்தது இதை விட்டுவிட்டு எம்பெருமானுடைய திருவிடிகளை அடைய வேண்டும் அதுதான் உயர்ந்தது என்று ஞானம் இல்லாத காலத்திலே இந்த உலக வாழ்க்கையே உயர்ந்தது என்று நினைத்து கொண்டிருந்தார் ஒருவன் அறிவு மயங்கி கிடக்கிற காலத்திலே ஒரு சாக்கடையிலே விழுந்து கிடந்தானானால் அவனுக்கு தாம் சாக்கடையிலே இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் கிடக்கிறான் ஆனால் அந்த மயக்கன் தெளிந்து எழுந்தானானால் ஐயோ இந்த சாக்கடையிலேயே நான் இருக்கிறேன் முதலிலே என்னை வெளிப்படுத்துங்கள் என்று தானே கேட்பான் அதுபோலத்தான் ஆழ்வாரும் அறிவு நடையாடாத காலத்திலே இந்த சம்சாரத்திலே விழுந்து கிடந்ததை அவர் ஒரு பொருளாக நினைக்கவில்லை ஆனால் எம்பருமான் அவருக்கு விசேஷ கட்டாட்சம் பண்ணி அவருக்கு ஞானத்தை கொடுத்தவுடனே ஐயோ இந்த உலகத்திலே வைத்திருக்கிறாயே உடனே என்னை இங்கிருந்து அப்புறப்படுத்து என்பது போல அந்த எப்பெருமானை பார்த்து வார்த்தை சொல்லுகிறார் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் யோனியுமாய்ப் பிறந்தாய் இமயோரு தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே இதுதான் திருவத்தினுடைய முதல் பாசுரம் என்ன சொல்லுகிறார் என்னை போய் இந்த சம்சாரத்திலே வைத்திருக்கிறாயே பொய் நின்ற ஞானம் என்னால் பொய்யான ஞானம் பொய்யான விஷயங்களிலே போய் நிலைத்து நிற்கிறது என்னுடைய ஞானம் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அப்படிப்பட்ட ஞானத்திற்குச் சேர்ந்த தகாத வழக்கங்கள்தான் ஒழுக்கங்கள் தான் வந்து சேருகிறது நமக்கு இந்த உலகத்திலே அதற்கு காரணம் என்ன அழுக்கு உடம்பு இந்த உடலினுடைய தொடர்பு இது இது எதுவுமே எனக்கு வேண்டாம் இன்னின்ற நீர்மை இப்படிப்பட்ட தாழ்வு எனக்கு வேண்டாம் இனி யாம் இனிமேல் யாம் உறாமை யாம் என்று நம்மாழ்வார் தம்மை மட்டும் சொல்லிக்கொள்ளவில்லையாம் யார் யாரெல்லாம் தம்மோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த துன்பமானது நீங்க வேண்டும் அந்த பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்கு உடம்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த சம்பந்தங்கள் அத்தனையும் நீங்கினால்தான் அந்த எம்பெருமானை அடைய முடியும் ஆகினாலே இன்னின்ற நீர்மை இப்படிப்பட்ட நீர்மை என்னால் மிகவும் தாழ்ந்த ஒரு நிலை அது இனி உறாமை இனிமேலும் அடையாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார் இனியாமுறை உயிரளிப்பான் எண்ணின்றயோனியுமாய் பிறந்தாய் எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார் எதற்காக உன்னிடத்தில் விண்ணப்பிக்கிறேன் தெரியுமா அத்தனை ஜீவாத்மாக்களையும் உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே நீ பல பல அவதாரங்களை செய்தாய் என்று அவனையே பார்த்து சொல்கிற உயிரளிப்பான் உயிர் என்றால் ஜீவாத்மாக்கள் அவற்றையெல்லாம் அழிப்பான் என்றால் அவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்காக எண்ணின்ற யோனியுமாய் என்னால் எப்படிப்பட்ட தாழ்ந்த பிறவியிலேயும் பிறந்தான் மீனோடு ஆமை கழல் அறி குரலாய் என்று சொல்லுகின்றபடி அவன் மீனாய் பிறந்தான் ஆமையாய்ப் பிறந்தான் பன்றியாயும் பிறந்தான் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அவனுக்கு இதெல்லாம் வேண்டியதே இல்லை எதற்காக இப்படிப்பட்ட தாழ்ந்த பிறவிகளிலே பிறக்க வேண்டும் எல்லாம் நம்மை கடை தேர்த்துவதற்காகத்தான் ஆயினாலே உயிரளிப்பதற்காக என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் பிறந்தவன் யார் ஒன்றுமில்லாதவனா என்றால் இமையோர் தலைவா பரமபுதத்தில் இருக்கிற நித்தியதூறுகளுக்கு நாதனான அப்படிப்பட்ட என்றோ இப்படி தாழ்ந்த பிறவிகளிலே வந்து பிறந்தான் அப்படி எங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காகவன்றோ நீ பிறந்தாய் அப்படி இருக்கிற பொழுதோ இப்படி எங்களை இந்த உலக வாழ்க்கையிலே பொய் நின்ற ஞானத்திலே பொல்லா ஒழுக்கிலே அழுக்குடம்பிலே வைத்திருக்கலாமா ஆகினாலே நீ என்ன செய்ய வேண்டும் இனிமேலும் யாம் உறாமை உயிரிழப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் மையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் இப்பொழுது நான் சொல்லுவது மெய் நின்று கேட்டருளாய் நான் சொல்லுவதை நின்று நீ கேட்க வேணும் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை சற்று நிதானித்து கேட்க வேண்டும் என்று மெய்நின்று நின்று கேட்டருளாய் என்று பல பொருள்கள் காட்டியிருக்கிறார்கள் ஒரே ஒரு பொருளை சொன்னேன் மெய்நின்று நின்று கேட்டருளாய் இதுதான் அடியேன் செய்யும் விண்ணப்பம் இதுதான் உன்னிடத்திலே நான் வேண்டிக்கொள்வது கொள்வது இனி யாமொரு இனிமேல் என்னை சேர்ந்தவர்கள் யாருக்குமே இந்த உலக வாழ்க்கை துன்பம் என்பது அடியோடு இருக்கக்கூடாது எல்லாரும் உன்னுடைய திருவடிகளை அடைந்து வீடு பேர் அடைந்து எல்லா காலத்திலும் இன்பமே பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அடியேன் நான் ஒருத்தன் பண்ணுகிற விண்ணப்பம் இது உன்னுடைய திருவடிகளிலே நான் செய்கின்ற பிரார்த்தனை என்று முதல் பாசுரத்திலே எம்பெருமானை குறித்து பிரார்த்தித்துக் கொள்கிறார் நம்மாழ்வார் மிகப்பெரிய அர்த்தங்களை கொண்ட இந்த பாசுரத்தை மிகச் சுருக்கமாக எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னேன் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம்